அழகான ஒரு கருத்து அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே சமிதியா மதி சம்சார தரு சம்பூதி. இரண்டுதான் வேர், இரண்டுதான் விதை. சம்சாரம் என்னும் பெரும் மரத்துக்கு இரண்டு விதைகள். சம்சார தரு சம்பூதி பீஜமேதது த்விதாஸ்திதம், இரண்டே பீஜங்கள் ரெண்டு விதை. இந்த சம்சாரம்ங்கிறது இவ்வளவு பெரிய மரமா, நம்ம மாறி மாறி பிறக்கிறது இவ்வளவு துன்பப்படுறோம் பாருங்க. இது எது தெரியுமோ காரணம்? ரெண்டே விதை. ஒன்று அகங்காரம், மற்றொன்று மமகாரம். அனாத்மனி ஆத்ம புத்திர்யா அஸ்வே சமிதியா மதி. நான் அல்லாத இந்த உடலை நான் 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 நினைச்சேன்னு இல்லையோ, இந்த உடம்பு நான் இல்லை ஆனா நான் தான் நினைச்சிருந்து உடம்பு சுகத்துக்கே ஏங்குறேன். அதனாலதான் சம்சாரத்திலேருந்து வெளியில வர்றதுக்கே வழி தெரியல. இப்போ இந்த உடல் வேற, ஆத்மா வேற. இத்தனை என்ன பார்த்தோம்? ஆத்மா எதோ தவறுகளை பண்ணிவிடுறார், அந்த கர்மத்தினடியாகத்தான் உடற்பிறவி ஏற்படுறது. இந்த உடற்பிறவி தனி, ஆத்மா தனின்னு புரிஞ்சுக்கணுமே. இத்தனை சொல்லினதுக்கு பயனே அதுதான். அதை மட்டும் தெரிஞ்சுக்காமல் ஆத்மாவும் உடலும் ஒன்று, ஆத்மாவும் உடலும் ஒன்றுனா இருந்துட்டு போறது சாமி என்ன தப்புனா? அப்போ உடலுக்கு சுகம் கொடுக்கணும்னு நினைச்சுட்டே தப்பு வழி போயிடுறோம். ஆத்மாவுக்கு சுகம் கொடுக்கிற எதுவும் சாஸ்திரம் சம்மதிக்கும். உடம்பு சுகம் கொடுக்கறதா இருந்தா அது சாஸ்திரத்துக்கு விரோதமா போலாம். புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நல்ல குளிரு, இப்ப இது இந்த ஊர்ல வெயில் அடிச்சா ஒரே வெயில் அடிக்கும், குளிர் அடிச்சா ஒரே குளிர் அடிக்குமோ இல்லையோ. மார்கழி மாசம் வந்துட்டா குளிரும். ஏதோ காஷ்மீரத்துக்கு போறோம், ஒரே குளிரும். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நாம எங்கேயான இயற்கை உபாதைகளை கழிச்சுட்டு வந்தோம்னால் இத்தனை தடவை வாய் கொப்பளிக்கணும், இத்தனை தடவை கையலம்பணும், கால் கழுவி கொண்டுதான் படுக்க வேண்டும். ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி கால் கழுவணும், ஆனா அந்த ஈரக்காலை தொடைக்காம படுக்கைக்கு போய் படுக்க கூடாது. இதெல்லாம் சாஸ்திரத்துல சிலது சொல்லியிருக்கு. நான் ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கேன், குளிர் காலத்துல போய் ராத்திரி நான் 10:30 மணிக்கு படுத்துக்க போறேன். பத்ரிகாசிரமத்துக்கு போயிருக்கேன், பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வந்தாச்சு, 10:30க்கு படுத்துக்க போகணும், போய் காலரம்பணும், தொடைக்கணும், படுத்துக்கணும். இயற்கை உபாதைகளுக்கு போயிட்டு வந்தா இத்தனை தரம் வாயை கொப்பிடிக்கணும், கையளம்பணும், காலலம்பணும், படுக்கலாம். பண்ணி பார்க்கலாமா? நாம இருக்கிறது பத்ரிகாசிரமத்திலே, ஞாபகம் வச்சுங்கோ. அங்க காஷ்மீரத்துல இருந்து என்ன குளிருமோ இப்ப அந்த வாண்டா சுவாமி கையை தொடச்சுப்போம், பெருமாள் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டார், சாஸ்திரத்துல ஏதோ வாயை கொப்பளிக்கணும்னு சொல்லியிருக்கு, வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு ஒரே குளிர்றது, இப்போ இந்த குளிருக்குள்ளே நான் இருந்தான்னா நாளைக்கு மறுபடியும் கைகால அலம்ப, முதல்ல இப்பவே இருக்க மாட்டேன், அதனால நான் இருக்கிறதுக்காகவானும் குளிர்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கைகாலே அலம்பலே வாயை கொப்பளிக்கவே இல்லை, படுத்துனுட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப சுகம், ஏன்னா குளிரவே இல்லையோ இல்லையோ, உடம்பு தப்பிச்சுடுத்து. ஆனா ஆத்மா ஒரு பாபத்தை சேர்த்துனுடுது. இப்போ கைகால் அலம்பாதே படுக்க போனால் இன்ன பாபம்னு பெருமாள் சாஸ்திரத்துல எழுதுறார். அப்ப அந்த பாபத்தை நான் சேர்த்தாகணும். என் கண்ணில் எது பட்டது? அந்த பாபம் வந்துடுங்கிறது என் கண்ணில் படல, ஆனா உடம்பு சுகப்படணுமே, குளிர் உடம்ப தாக்கிவிடக்கூடாதே அப்படிங்கிறது மட்டும் மனசுல பட்டுது. அப்ப உடம்ப ஜாகிரதையா பார்த்துனுட்டேன், ஆத்மாவை காத்துல விட்டேன். ஆத்மாவை ஜாகிரதையா பாத்துக்கணும்னா கைகால் அலம்பிருக்கணும். அது என்ன குளிரா இருந்தாலும் கைகால் அலம்பிட்டு படுத்துருக்கணும். பல பேர் சாப்பிட்றோம், சாப்பிட்ட எச்சல கையலம்புறதே இல்லை. பல பேர் எச்ச பண்ணியே தான் சாப்பிட்றோம், கூடவே கூடாது. இப்போ நான் அதெல்லாம் இங்கே நான் பேச போனேன், நாளைக்கு வருவீளா தெரியாது. இவர் ஏதோ வந்தவர் சொல்லிட்டு போறதை விட்டுட்டு இவர் எதுக்கு இதெல்லாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறார்னா, ஏன் பேச ஆரம்பிக்கிறேன்னா இத்தனை நாள் இப்போ கர்மம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி சம்பாதிக்கிறோங்கிற வழியும் சொல்லணுமோ இல்லையோ. ஏன் கர்மம் வருதுங்கிறது தெரியணுமே. நம்ம இஷ்டத்துக்கு துளியும் ஆச்சாரம் இல்லாமல் கண்டதை சாப்பிட்டு கண்டதை பேசிண்டு பித்திருக்களுக்கு கர்மங்கள்லாம் பண்ணாமல் இப்படியே வாழ்ந்துருந்தோம்னா என்னென்னத்தையோ நம்ம சம்பாதிச்சுதான் ஆனும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ இதே ஆத்மா வேறே சரீரம் வேறேன்னு ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. அப்ப அவர் என்ன நினைப்பார்? இது என்ன குளிர் உடம்புக்கு தானே எனக்கானது ஒரு இல்லையோ, என்ன நன்னா காலாலமினா கூட யாருக்கு குளிரு? சரீரத்துக்கு தானே குளிரு. எனக்கு என்ன குளிர்? இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, அதனால ஆத்மாவை நான் ஜாகிரதையா பாத்துக்கணும், கால் அலம்பிட்டு தான் படுப்பேன். இதே ஆத்மாவும் உடலும் ஒண்ணுன்னு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அப்ப எனக்கு குளிர்றதுன்னு நினைப்பார், உடம்புக்கு குளிர்றது நினைச்சிருக்க மாட்டார், எனக்கு குளிர்றதுன்னு நினைப்பார். எனக்கு குளிர்றதுன்னா நான் கை அலம்புவேனா? மாட்டேன். உங்களுக்கு குளிர்றதுன்னா எனக்கு கஷ்டம் இல்லையோ இல்லையோ. இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் குளிரும், அதனால நான் கையெழும்ப மாட்டேன்னு சொல்லுவேனும். சுவாமி நன்னா குளிரட்டும், அவருக்கு அப்படியே தான் குளிரணும், அவருக்காக நன்னா செய்யட்டும். அதே போல இந்த உடம்புக்கு ஒன்றுன்னு சொன்னா உடனே நமக்கு வந்துடுத்துன்னு நம்ம எடுத்துக்கிறோமே, இதைத்தான் அகங்காரம் அகங்காரம்ங்கிறோம். தேகமே ஆத்மாவே ஒன்றுங்கிற புத்தி, தேகம் வேறே ஆத்மா வேறே, உடல் வேறே ஆத்மா வேறேன்னு புரிஞ்சுட்டோம்னால்
ஆத்மாவை தான் பார்ப்போம், சரீரத்தின் வழி போக மாட்டோம். அப்ப அகங்காரம்ங்கிறது சம்சாரம் என்னும் பெரும் மரத்துக்கு ஒரு விதை. அடுத்து மமக்காரம், எதை பார்த்தாலும் என்னது, இது மோசம். ஏற்கனவே எதை பார்த்தாலும் இதுவும் நானும் ஒன்று, இதுவும் நானும் ஒன்றும். இப்போ சொல்றது எதை பார்த்தாலும் என்னது, இது நன்னா இருக்கு போல்றேன். இந்த படம் ரொம்ப ஆச்சரியமா மாட்டியிருக்கா, எங்க இருக்கும் பணம், இதை கட்டணவாளை கேட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாமா, படம் ரொம்ப நன்னா இருக்கு, என்ன தருந்தா தேவையில்ல போல்றேன்னா, எதை பார்த்தாலும் என்ன தருந்தா தேவையில்லன்னு இருக்கு. இது மமக்காரம், அகங்காரம் மமக்காரம் ரெண்டு தான் சம்சாரம் என்னும் பெரும் மரத்துக்கு ரெண்டு விதைகள். இந்த எண்ணம் மாறணும். ஆத்மா வேறே, சரீரம் வேறே. இதை நீங்க வேணும்னா 108 தடவை தினப்படி ஜபம் கூட பண்ணுங்க. நான் சரீரம் இல்லை, நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, ஆத்மா ஆத்மாங்கிறீரே, நான் எப்படி இருப்பேன்னு சொல்லுவேன்னா, சூக்ஷ்மமா இருக்கும், அணுமாத்திரமா இருக்கும், ஆனந்தமா இருப்போம், ஞானமயமா இருப்போம், பெருமானையே நினைச்சுட்டு இருப்போம், ஒரு குறை ஒரு துன்பம் இருக்காது. இதுதான் ஆத்மாவுக்குன்னு இருக்கிற இயற்கை தன்மை. அதை விட்டுட்டு எனக்கு முட்டி வலி, எனக்கு கால் வலி, எனக்கு முதுகு வலி, எனக்கு ஜலதோஷம், எனக்கு தொண்டைக்கட்டு, என்ன தெரியுமா சொல்லிக்கணும், நான் இந்த பிறவியில் எடுத்திருக்கும் இந்த உடலுக்கு தொண்டைக்கட்டு அப்படின்னு சொல்லணும். இதை நான் சொன்னேன்னா என்ன நீங்க பைத்தியம் பாப்பிடுப்போம். இவருக்கு என்னாச்சு, இப்ப எனக்கு தொண்டைக்கட்டுன்னு சொல்லாமல் இந்த பிறவியில் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த உடலுக்கு தொண்டைக்கட்டுன்னா, இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொண்டைக்கட்டுன்னு இருக்க மாதிரி இருக்காரு இப்போ. அப்ப இவருக்கு தொண்டைக்கட்டு இல்லையான்னு தோணும், இல்லை நிஜமாவே நமக்கு தொண்டை கட்டல, ஏன்னா ஆத்மாவுக்கு தொண்டையே இல்லை. இப்ப பேசின்னு இருக்கேன், பேசினா தொண்டை வலிக்கிறதுன்னு வச்சுங்களேன், வலிக்கும், நின்று படுத்துனானா நின்று போகும், அப்புறம் பேசலானா பேசலாம், ஒன்னா இடக்கூடாது. இப்போ இப்போ சட்டுன்னு 8 மணிக்கு விளக்கெல்லாம் படுத்தோம் இல்லையோ, உடனே நமக்கு ஒரு சின்ன பரபரப்பு, ஓ என்ன ஆயிடுமோ, அடுத்த விளக்கு போடுவாளோ மாட்டாளோ, போட்டாள்னா அது எதுல வேலை செய்யுமோ, உபன்யாசம் வேலை நடக்குமா இல்லையா, மறுபடியும் நம்ம வெளியில குறைச்சே விளக்கு இருக்குமா இல்லையா, எத்தனை உடனே கவலைப்படுறோம் பாருங்க. இதை எதை நம்பியும் சர்வேஸ்வரன் ஜெகத்தை படைக்கவே இல்லை. நாம் இப்போ 8 மணிக்கு போறதை நம்பி அவர் படைச்சாரா, இல்லை நான் பேசிட்டுக்கு போறேன்னா பேசாததை நினைச்சு அவர் படைச்சிருக்காரா, இல்லை நாம வீட்டுக்கு போய் சேர்றதோ வாழ போறதோ வாழ இல்லாததோ இந்த விளக்கை நம்பி இருக்க போறதா, இது எதை நம்பியும் நம்ம வாழ்க்கை இல்லை. ஆனா எதை நம்பி நம்ம வாழ்க்கை இல்லையோ அதை அத்தனை நம்பி இருக்கிறதா தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். நிச்சயமா எதை நம்பி நம்ம வாழ்க்கை இல்லையோ இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை முடிபடுதான் நினைக்கிறோம். நிஜமா பகவான நம்பி வாழ்க்கை இருக்கோ அதை இன்னும் நம்பவே இல்லை. ஈஸ்வரன் நம்பி வாழ்க்கை ஓட போறது. ஆனா அதை விட்டுட்டு இப்ப வாசல் இங்க இருக்கிறவர்கள்லாம் இப்ப யோஜனை வந்திருக்கும், எல்லாரும் செருப்ப வாசல்ல கழட்டி விட்டுட்டு வந்திருக்கோம், திரும்பி போறச்சே எது எதோட குழம்பி போயிருக்குமோ தெரியாது, என் வலது கால் இடது கால் என்னதுதான் இருக்குமா, இல்ல மற்றொருத்தர் வலது கால் என்னது ஆயிட போறதா, இப்போ வண்டி கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை வாசப்படி வச்சிருக்கா, எது வழியா போனா கூட்டம் குறைச்சலா இருக்கும், இது இத்தனை இப்ப 8:10 எடுத்தோம் இல்லையோ, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு, இப்பவே எண்ண ஆரம்பிச்சிருவோம். இவ்வளவுதான் நாம நினைச்சிருக்கோம். ஏன்னால் இந்த உடல் வெளியில போறதுங்கிறது ஒண்ணுதான் நம்ம புத்தியில இருக்குப்போ, இந்த சரீரம் உட்காந்துருக்கேன், நான் இந்த உடம்பு ஒன்றும், இந்த உடம்பு எப்படி வெளியில போய் வண்டி பிடிச்சி வீட்டுக்கு போகிறது, இதே 1 நிமிஷம் இந்த உடம்பு எல்லாத்தையும் மறந்துடுங்க, இங்கே உட்காந்துருக்கிற ஒத்தொத்தர் ஒரு ஆத்மான்னு நினச்சிப்போம். இவ்வளவு சின்னவராக இருக்க போகிறார், அவருக்கு இடமே வேண்டாம், உடையே வேண்டாம், ஷோரே வேண்டாம், இவ்வளவு சின்ன ஆத்மா. அப்படின்னா இந்த மண்டபத்துக்குள்ள எத்தனை பேர் உட்காரலாம், 10 கோடி பேர் உட்காரலாம், 1 இல்லை 2 இல்ல 10 கோடி பேர் உட்காரலாம். இப்போ குளிக்கிறதுக்கு இந்த இடத்துல எத்தனை குளியரில் இருக்கும், ஒரு 10 குளியரல் இருக்கலாமா, நம்ம இத்தனை பேரும் திடீர்னு குளிக்கணும்னா சுவாமி இங்க 1000 பேர் உட்காந்துருக்கோம், எத்தனை அழி குளிக்கிறதுன்னு, ஆத்மா குளிக்கிறதுன்னா எத்தனை அழியாகும், குளிக்கவே வேண்டாமே. இப்ப இத்தனை பேர் சாப்பாடு போடணும்னா இங்க சமையல சாப்பிடுற இடத்துல எத்தனை பேர் உட்காரலாம், ஒரு பந்திக்கு 300 பேர் உட்காரலாம், நீங்க 1000 பேர் இருக்கலாம், 3 பந்தி, ஒரு பந்திக்கு 1.5 மணினா 1.5 மணி ஆகும். ஆத்மா இப்ப போய் சாப்பிட்டுட்டு வரணும்னா எத்தனை நேரம் ஆகும், ஆகவே ஆகாது, சாப்பாடே வேண்டாமே, தூக்கமே வேண்டாமே, கழிவறையே வேண்டாமே, சாப்பாடே வேண்டாமே, இடமே வேண்டாமே, வெளியில போறதுக்கு கவலையே இல்லையே, இதுதான் ஆத்மாவுக்கு இருக்கிற பெருமை. ஆனா நாம இந்த 6 அடி இருக்கிற உடம்ப பத்தியே யோசிச்சு யோசிச்சு அதுக்கு மேல ரொம்ப உயர்த்தியான ஆத்மாவை மறந்தே போடுறோம். நாம ஒத்தொத்தரும் நெஜத்தில் ஆத்மா, சோறும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை, எந்த கழிப்பறையும் தேவையில்லை, சாப்பாட்டு அறையும் தேவையில்லை, எந்த அறையும் தேவையில்லாத ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு தனிச்சிறப்பு, அவனே ஞானமயன், அவனே ஆனந்தமயன், அவனே பகவானுக்கு அடிமை. இந்த சிறப்பை மட்டும் மறந்து போயிட்டு திரும்ப 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 வாழ்க்கையில உழன்று கொண்டே இருக்கிறோம். இதுதான் அவித்யா. நமக்கு கல்வியின்மைங்கிறது எதுனால் ஆத்மாவும் தேகமும் ஒன்று நினைச்சுட்டோம், பார்க்கிற அனைத்தும் என்னது என்னதுன்னு தப்பா நினைச்சுட்டேன். இந்த அகங்கார மமக்காரம், கர்ம வாசனா, இது 3 சுற்றி சுழன்று சுற்றி சுழன்று மேலும் மேலும் பிறவிகளை பெற்று கொடுக்கின்றன, இதனாலதான் பிறக்கிறோம். அப்ப இது இன்பமா துன்பமானா, கொஞ்சம் கொஞ்சமா இதை நீங்க கேட்க கேட்க துன்பம்ங்கிறது புரிஞ்சுபடும்.
என்ன வரச்சே இன்பம் நினைச்சுன்னு வருவோம். கேட்க கேட்கத்தான் இவர் நம்மளை பயப்படுத்தி விட்டுருவார் போல் இருக்கே. நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருந்தோம், இவர் பாட்டுக்கு வந்து எத்தோ சொல்றேன்னு ஆரம்பிச்சு இருந்த நிம்மதியும் கெடுத்துருவேன்னால் குழம்பினாத்தான் தெளியும். குழம்பாம இருக்கிற வரைக்கும் என்ன தெரியுமா அர்த்தம், ரெண்டு வகைப்பட்டவர்கள் கவலையப்படுறதில்லை. புஸ்தகத்தையே தளக்காதவனுக்கும் சந்தேகமே வராது, முழுக்க படிச்சு முடிச்சிட்டாலும் சந்தேகம் வராது. இப்ப நம்மளாம் எந்த கோட்டியில் இருக்கோம் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். புஸ்தகத்தையே தரக்கல சாமி, திருப்தியா இருந்த இங்க உள்ள வந்தப்புறம்தான் ஆபத்தே. இவர் என்னென்னமோ கர்மான்னு சொன்ன போறாரா, அதனால குழம்பி போயிட்டோம். வாஸ்தவம் தான், புஸ்தகத்தையே தரக்கலைன்னா குழப்பமே இருக்காது. புஸ்தகத்தை திறந்து படிச்சு பார்த்தா தானே சந்தேகமே வரும். படிச்சு பார்த்துட்டு சந்தேகத்தை தெளிந்து கொண்டு மொத்த நிவர்த்தி ஆகணும். அப்ப அஞ்சாவது கேள்விக்கும் பதில் பார்த்துட்டோம். சம்சாரம்ங்கிறது இன்பமா துன்பமா? அபராத சஹஸ்திர பாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. ஆளவந்தார் பெருமானிடத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் வேண்டுகிறார். அபராத சஹஸ்திர பாஜனம், குற்றம் குற்றமாகிற பெருங்கடலில் விழுந்திருக்கிறேன். பதிதம் விழுந்துட்டேன். பீமபவார்ணவோதரே ஆழங்காண மாட்டாத பெரும் சம்சார கடலில் விழுந்திருக்கிறேன். பகவன் நீதான் கை கொடுத்து என்னை இந்த கடல்லேருந்து மேல தூக்கி விட்டாகணும் என்று ஸ்தோத்திர ரத்னத்தில் பிரார்த்திக்கிறார். அப்ப ஐந்தாவது கேள்விக்கும் பதில் பார்த்துட்டோம். ஆக மொத்தத்தில் இவ்வாழ்க்கை பிறவி எடுக்கிறோம்னால் அது இன்பமயமாக இருப்பதில்லை, இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம், அது துன்பமயமாக உள்ளது. சரி, இதெல்லாம் சரியா போச்சு. அப்ப பகவான் எதுக்கு படைக்கிறார் சுவாமி? இத்தனை சொன்னேன் சுவாமி, அவர் படைக்கிறது லோகவத்து லீலா கைவல்யம், அவர் விளையாட்டுக்காக படைக்கிறார். விளையாட்டுக்காக என் கர்மத்தினடியாக படைப்பார்னு சொன்னீரே, கர்மத்தினடியா பிறவி கொடுத்திருக்காருனால் அப்ப ஏதோ எனக்கு பயன் இருக்கணும். இந்த கர்மத்தினடியா பிறவி கிடைச்சுடுத்து, பகவான் என்ன எதிர்பார்த்து எங்கிட்ட கொடுக்கிறார், நான் இப்ப என்ன பண்ணி அவரை போய் அடையணும்? இது என்னது அவர் அடையிறதுன்னு புதுசா ஏதோ சொல்றீர், நான் இப்பதானே பிறந்துட்டே இருந்திருக்கேன், அவர் அடையணுமானால் இருக்கே. இதுக்கு அழகான ஒரு சூத்திரம், அது என்னன்னு சொல்றேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற கோணத்தையே மாத்திக்கணும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கர்மங்களை மாத்தி மாத்தி பண்ணிருக்கோம், கர்மங்கள் எல்லாம் தொலைச்சுக்கணும், கர்மங்கள் தான் பிறவிக்கு காரணமா இருக்கு, கர்மங்களே இல்ல தொலைச்சுட்டோம்னா அப்ப பகவான் பிறவியே கொடுக்க மாட்டார். பிறவியே இல்லாத ஆயிடுத்துன்னா, கேள்விக்குறி போட்டுங்க, பிறவியே இல்லாத ஆயிடுத்துன்னா அப்ப என்ன ஆகும், என்ன ஆகும்னா இந்த ஜீவாத்மாவுக்கு இயற்கையில் எதுவோ அதுதானே ஆகும். ஒரு பெரிய இது காத்தடைத்த பலூனை கட்டி வச்சிருக்கேன், அதை கத்திரிச்சு விட்டேன், என்ன ஆகும், ஆகாசம் நோக்கி பறந்து போயிடும். ஒரு கிளியை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சேன், கதவை திறந்து விட்டேன், என்ன ஆகும், பறந்து போயிடும். மாட்டை மூக்கணாங்க ஏற்போட்டு கட்டி வச்சிருக்கேன், கயத்தை அவுத்து விட்டுட்டேன், என்ன ஆகும், மேயறதுக்கு ஓடிப்படும். அதே போல கர்மங்களாலே இந்த ஜென்மத்தில் கட்டப்பட்டு வைத்திருக்கிறோம். அந்த கர்மங்கள்ங்கிற கயத்தை அறுத்து விட்டுட்டோம்னு வச்சுங்க, என்ன ஆகும், தன்னுடைய இயற்கை எதுவோ அதை நோக்கி ஓடிப்படாதா? ஆத்மாவுக்கு இருக்கிற இயற்கை எது? ஓ, அதைத்தான் இயற்கை எழுதினார்னு சொல்லல சுவாமி. நாங்கள் இத்தனால என்னமோ பத்திரிகையில இயற்கை எழுதினார் இயற்கை எழுதினார்னு பார்த்தோம். ஓ, மரணம் அடையறதுதான் இயற்கைங்கிறீரானா? தாராளமா. ஆனா இயற்கை எழுதுதல்னா என்ன, ஒரு ஜீவாத்மா போய் மரத்து மேல உட்காந்துருவாரா, இல்ல ஜீவாத்மா போய் ஹிமாச்சலத்து மேல படுத்து விடுவாரா, ஜீவாத்மா போய் எங்கேயான ஒரு பறவை கூண்டு கூட பூந்து விடுவாரா? இயற்கை எழுதுதல்னா என்ன, அவனுக்குன்னு இருக்கிற இயற்கை தன்மை பெருமானோடே கூடி அனுபவிக்கை. பகவானுக்கு அடிமையாய் பெருமானோடே கூடி ஜீவன் ஒத்தொத்தர் அவரை அனுபவிக்க வேண்டும், அதுதான் இயற்கை. இப்ப நான் இத்தனை நாளை சொன்னதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணிருக்கும்னால், அப்ப நாம கர்மங்களை பண்ணிருக்கோம், அதுக்காக பகவான் பிறவி கொடுத்துட்டார், மேல மேல கர்மங்களை தவிர்த்துக்கணும், கர்மத்தை தொலைக்கணும், இன்ப துன்பத்தை அனுபவிச்சா தொலைச்சு விடலாம், தொலைச்சிட்ட உடனே கர்மங்களே இருக்காது, இருக்காதுன்னுட்டா பெருமானோட போய் சேர்ந்துருவோம். நாம அதுக்காக என்ன பண்ணி அவரை போய் அடையணும், அதை சொல்லணும் சுவாமி. நீர் ஒன்னே முக்கால் மணி நேரம் சொல்லிட்டு இருக்கீர், இப்ப நாங்க என்ன பண்ண அடையணும்? இப்ப பதில் என்ன தெரியுமோ, நான் அடையவே போறதில்லை, நான் ஒன்னும் பண்ணவும் போறதில்லை. இப்ப இத்தனை நாள் எதுக்கு சொல்லியிருந்தீர், நான் அடையவே போறது இல்லையாண்ணா? இல்ல, பகவான் தான் என்னை அடைய போறார். நான் எதான பண்ண போறேனா? இல்ல, பகவான் தான் பண்ண போறார். அப்ப அடைஞ்சு நான் தானே சுவாமி சந்தோஷப்படணும்? இல்ல, நம்ம அடைந்த அவர் தான் சந்தோஷப்பட போறார். அப்ப என்னை அடைய போறது அவர் தான், என்னை அடைவிக்க போறதும் அவர் தான், என்னை அடைந்து சந்தோஷப்பட போறதும் அவர் தான். முக்கியமா உங்கள் எல்லாரிடத்திலையும் ஒரு வேண்டுகோள், நாம பெருமான் அடையிறோம், நம்ம முயற்சியால் பகவான் அடையிறோம், அடைந்து நாம சந்தோஷப்படுறோம். இந்த மூணுமே தப்பு, இது நாம பண்றதே இல்லை. இந்த மூணு தான் பண்றோம்னா நம்ம மோட்சம் போகவே போறதில்லை. இந்த மூணு தான் நடக்க போறதுன்னு சொன்னால் அப்ப நம்ம முக்தியை அடைய மாட்டோம்.
பின்ன வேற என்ன நடக்க போறதுன்னா, அவர் அவர் சொத்தை அடைய போறார். அவர் சொத்தை அடையறதுக்கு அவரே முயற்சி எடுத்துக்க போறார். சொத்தை அடைந்த முதலாளி அவரே இன்பப்பட போறார். இதுதான் மோட்சம். இது குறுக்கு நான் எங்க சாமி வந்தேன், இப்போ நான் தான் சொத்து, நான் சொத்து, பகவான் சுவாமி இந்த சொத்தை சுவாமி அடைய போறார். இப்ப நீங்க சொல்லுங்க, சொத்து முயற்சி எடுக்குமா சுவாமி முயற்சி எடுப்பாரா? சொத்தை உடையவன் சொத்தை அடைவதற்கு முயற்சி எடுப்பாரா, இல்ல சொத்து உடையவன் அடையறதுக்கு முயற்சி எடுக்குமா? சொத்து முயற்சி எடுக்காது. இப்ப எனக்கு ஒரு காணி நிலம் இருக்கு, யாரோ தர அதை வந்து ஆக்கிரமி பண்ணிட்டாலும் நான் தான் நீதிமன்றத்துக்கு ஏறணும். சொத்தா போகும், சொத்து பேசாம இருக்கும். சுவாமி தான் சொத்தை காப்பாத்தி ஆகணும். ஆகவே நான் பெருமானுக்கு சொத்து, அவர் தான் என்னை அடையறதுக்கு முயற்சி எடுக்க போறார். சரி, அடைஞ்ச பிற்பாடு யார் தெரியுமா ஆனந்தப்படுவார்? ரொம்ப நாளா நீதிமன்றத்தில் வழக்கு, 20 வருஷம் கழிச்சு ஜெயிச்சேன். ஜெயிச்ச உடனே சக்கரை பொங்கல் கேசரி பண்ணி எல்லாரும் கொடுத்தேன். ஒருவேளை நான் எந்த வீட்டை ஜெயிச்சேனோ அந்த வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் இன்னைக்கு கேசரி ஒரு தளிகை விடுங்க, நான் வந்து என் முதலாளியால ஜெயிக்கப்பட்டுட்டேன், அதுக்காக எல்லாருக்கும் கேசரி கொடுக்கறேன்னு சொல்லுமோ? அதுக்கு சந்தோஷமே கிடையாது, அது பேசாம இருக்கும். அதனால அடையறது நான் தான், அடைவதற்கு முயற்சி எடுக்கிறது நான் தான், அடைந்து இன்பப்படுவது நான் தான். அதே போல இந்த ஜீவன் பெருமானுக்கு சொத்து. ஏற்கனவே பார்த்துட்டு அவர் தான் படைக்கிறார்னு, இப்ப பார்த்துட்டும் அவர் தான் சொத்துன்னு. இந்த சொத்தை அடையறதுக்கு சுவாமி முயற்சி எடுக்காது இருக்கவே மாட்டார். இது ஆழ்வார் சாதிக்கிறார். தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும். அதாவது, தானோருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோல் பலவரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய். தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும். வானோர் பெருமான் மதுசூதன், அந்த பகவான் தானே லோகத்தை படைக்கிறாரே. எதற்காக படைக்கிறது? தன் சொத்தை தான் அடையணுங்கிறதுக்காக. இப்பதான் நம்ம நினைக்கிற கோணத்தையே மாத்திக்கணும். இவ்வளவு நேரமும் நாம பார்த்து வந்தது நாம பெருமான அடையணுங்கிற கோணத்துல பார்த்துருந்தோம். அது இல்லை, பெருமானுடைய சொத்து நாம், அவனுடைய உடல் நாம், அவனுடைய ஆட்கள் நாம். அப்ப தன் சொத்தை தான் அடையறதுக்கு அவர் முயற்சி பண்ண போறார். இது வேலையை எவ்வளவு சுலபமாக தெரியுமோ? இப்போ இத்தனாழி நாம பெருமான அடைய போறோம் நினைச்சுன்னு யோசிந்தா எல்லா முயற்சியும் எடுத்துருவார். அப்ப நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ சாமி, அப்ப அவர் நேர்த்தே என் சொத்தை எடுத்துன்னு போறதானே, ஏன் இன்னி வரைக்கும் விட்டு வச்சிருக்கார்? ஏன் இத்தனை பிறவி நான் எடுத்தேன், போன பிறவியே அழைச்சின்னு போறதானேன்னா, அவர் போறதுக்கு தான் துடிச்சிருந்தார். ஓரொரு பிறவியிலையும் வருவியா வருவியான்னு தான் காத்திருந்தார். ஆனால் நாம ஒரு சின்ன தப்புட்டோம். மத்த தப்பெல்லாம் பெரிய தப்பு இல்லை, இதுதான் முக்கியமான தப்பு. பெருமான் நீ சொத்துங்கிறார், நாம இல்லைங்கிறோம். நான் ஒன் அடையணுங்கிறார், இல்லைங்கிறோம். அடைஞ்சு நான் தான் சந்தோஷப்படணுங்கிறார், கிடையாதுங்கிறோம். இந்த மூணையும் நம்ம ஒத்துக்கல. இப்போ நான் உன் சொத்துன்னே நான் ஏத்துக்கலையே, அதுதான் அகங்கார மமகாரம். இத்தனை அகங்கார மமகாரம்னு சொல்லியிருந்தேன். ஆரம்பிக்கச்சே தேவர்கள் அசுரர்கள் யாருன்னு பார்த்தோமோ இல்லையோ, யாரு தேவன் அவன் சொத்துன்னு ஒத்துக்கிறவன், யார் அசுரன் இல்லே நான் அவன் சொத்து இல்லேன்னு பேசுறவன். அப்ப நாம் அவன் சொத்து இல்லேன்னு சொன்னபடியால் பெருமானால நம்மளை கூட்டிண்டே போக முடியல. அவர் ஒத்துக்கணுமே, நீ என் சொத்து நீ ரட்சிப்பாயின்னு ஏத்துக்கணுமோ இல்லையோ, ஏத்துக்காம தடிக்கிறோம். நானே பாத்துப்போமே, என் பாடு எனக்கு தெரியுமே, நான் தானே இத்தனை நாள் சம்பாதிச்சேன், நான் தானே வேலை பார்த்தேன், அப்ப என் பாட்டை நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் உன் சொத்து இல்லை. இதுதான் பெருமாளை தடுத்து நிறுத்தி விடுறது. அதை நாம ஏத்துக்கணும். பகவான் தன் சொத்தை அடைய தான் முயற்சிக்கிறார். அந்த முயற்சிக்கு நான் தடங்கள் பண்ணாம இருந்தா போறோம். இதை பத்தி அழகான ஒரு சூத்திரம், திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க உண்டதுரு காட்டாதே தேசாந்தர்கதனான புத்திரன் பக்கலிலே பித்திருஹதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடிபோய். புலலோகாச்சாரியர் சிவஜன பூர்ணம்ங்கிற கிரந்தத்தில் சாதிக்கிறார். பகவான் வைகுந்தத்தில் இருக்காரோ இல்லையோ, நம்ம சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம், அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காராம். ஏனால் இங்க இருக்கிற நித்தியசூரிகள் அனந்தன் விஷ்வசேனன் கருடன் இது போன்றவர்கள்லாம் நம்மோட கூடி ஆனந்தமா இருக்காளே, ஏன் கீழோகத்தில் இருக்கிற ஜனங்களும் அதே உரிமை இருக்கிறவா தானே, ஏன் அவர்கள் வரல? அவர்களும் வைகுந்தத்துக்கு வந்து நம்மோட ஆனந்தமா அனுபவிக்கலாமே என்று பெருமான் நினைத்துக் கொள்கிறான். எதே போல கொஞ்ச நாளா தீபாவளி வந்துடும், ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளைகள், 2 பொண்ணு 1 பிள்ளை. ஒரு பொண்ணு இந்த ஊர்லயே கொடுத்துருக்கா, பக்கத்திலேயே இருக்கா. இன்னொரு பொண்ணு எங்கேயோ பெங்களூர் கிட்ட இருக்கா. இன்னொரு பிள்ளை விதேசத்துக்கு போயிட்டான், அவன் எங்கேயோ வெளிநாட்டுல வேலைக்கு போயிட்டான். தீபாவளி வந்தாச்சு, இப்பதான் அந்த பிள்ளை கல்யாணம் வேற ஆயிருக்கு. கார்த்தால இவாளுக்கு கங்கா ஸ்நானம் ஆக்கி தீபாவளி மருந்தெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் ஆராதிச்சே, அம்மா முகத்தை பார்த்தா ஒன்னும் திருப்தியாவே இல்லை. மத்த 2 பேரும் கூடவே தான் இருக்கா. என்னம்மா ஏதோ ரொம்ப வருத்தமா இருக்கே போல இருக்கே, என்ன நாங்கள்லாம் நன்னத்தானே இருக்கோம், இல்ல அவனு இருந்திருந்தா நன்னா இருந்திருக்கும்,
அவன் இல்லை, அவன் வெளியூருக்கு போயிட்டான், அவனும் கூட இருந்திருந்தா திருப்தியா இருந்திருக்குமே. இந்த பிள்ளைகள் கேட்பா, இவ்வளவு உயரத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறது உன் கண்ணில் படலை, அவன் ஒருத்தன் இல்லாதவன் தான் கண்ணில் போட்டானா? இப்ப நீங்க இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, இதே போ என்ன கேட்டு பாருங்க, இல்ல நடத்துறவாளை கேட்டு பாருங்க, இத்தனை பேர் இங்க வந்திருந்தாலே என்ன, இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கா தெரியுமா சுவாமி? மிச்ச பேர்லாம் வரவே இல்லைங்குவா. வந்தவா இத்தனை பேர் கண்ணிலே பட மாட்டா, வராதவா கண்டப்படுறா பாருங்க. எப்பவுமே மனுஷனுக்கு வழக்கம் தான், இருந்தவனை பார்க்கவே மாட்டோம். இல்லாதவன் எங்கே? நம்ம வீட்டுல இருந்து நாலு பேர், நாலு பேர்ல ரெண்டு பேர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், போன உடனே கல்யாணத்துக்கு வாங்கி பரிசு கொடுத்து உள்ள போறச்சேவே, எங்க அவர்கள் வரலையான்னு கேட்பா. நமக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும், இவ்வளவு பெருசு ரெண்டு பேர் வந்திருக்கேன், வந்தவன வான்னு சொல்ல மாட்டேங்கிறேன். யார கூட்டின்னு வரலையோ, அவர்கள் வரலையா, அவர்கள் வரலையான்னா, இது உலகத்துக்கே ஒரு வழக்கம், யார் இல்லையோ அவர்களை நினைச்சுதான் இயங்குவோம். அது போலதான் ஒரு தாய்க்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத்துக்கே இருந்தா ஒரு பெத்தவளுக்கு இருக்காதா? அந்த பிள்ளையும் நம்மோட இருந்திருந்தா தேவலையே. எத்தனையோ குழந்தைகளை பெத்தவர், சில குழந்தைகள்லாம் சம்சாரத்துல துன்பப்படுறா, சில குழந்தைகள்லாம் வைகுந்தத்துல ஆனந்தப்படுறா, ஏன் அவர்கள் மட்டும் துன்பப்படணும், அவர்களும் நம்மோட வந்துட்டா நன்னா இருக்குமே என்று யோசிக்கிறார். வருவதற்கு முயற்சி எடுக்கிறார். வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்மங்கள் தடுக்கிறதே, அது ஒண்ணுதானே வரவட்டாம தடுக்கிறது, அந்த கர்மங்களை தொலைக்கிறதுக்கு யோசிக்கிறார். கர்மயோகம் பண்ணா கர்மங்கள் தொலைஞ்சிடும், ஞான யோகத்தால கர்மங்கள் தொலையும், பக்தி யோகத்தால கர்மங்கள் தொலையும். அதை இவனை பண்ண சொல்லணும், அதை பண்ணணும்னா இவனுக்கு பிறவி கொடுத்தால் தானே பண்ணுவான்.